நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கேள்விகளாக ஒரு 400 கேள்விகள் அரௌண்ட் 400 வரும், அதை என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் தமிழும் ஓல்டு புக் கொடுத்துருக்கோம். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரெண்டு லிங்க்கையும் வந்து வீடியோ லிங்க்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க அந்த 6th 10th பார்த்துக்குங்க, யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்ததுன்னா. வாங்க 7th ஸ்டாண்டர்டு ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து முக்கியமான வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். திருவிக்காவின் சுருக்கம் என்ன? திருவிக்காவின் சுருக்கம் பார்த்திங்கன்னா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம்ங்கிறது தான் திருவிக்காவின் சுருக்கமாகும். திருவிக்காவின் பெற்றோர் யாவர்? விருத்தாச்சலனார் சின்னம்மையார் தான் திருவிக்காவின் பெற்றோர்கள் ஆவார்கள். திருவிக்கா அவரோட காலம் என்ன? 26/8/1883 முதல் 17/9/1953 வரை திருவிக்காவின் காலமாக உள்ளது. திருவிக்கா அவர் பிறந்த ஊர் எது? அவர் வந்து துள்ளம்ங்கிற இடத்துல பிறந்தார். அது வந்து துள்ளம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. துள்ளம் வந்து இப்போ என்னென்னு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது தண்டலம் எங்கு உள்ளது? சென்னையை அடுத்த போரூருக்கு மேற்கே வந்து தற்போது தண்டலம் உள்ளது. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா. திருவிக்காவின் சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். திருவிக்காவுக்கு தமிழ் தென்றல் என்ற பட்டம் எதற்காக அளிக்கப்பட்டது? அவரோட தமிழ் நடைக்காகத்தான் திருவிக்காவிற்கு தமிழ் தென்றல் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. தொழிலாளர் நலன், பெண்கள் முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான். தொழிலாளர் நலன், பெண்கள் முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் ஆவார். மேடை தமிழுக்கு புது இலக்கணம் வகுத்தவர் யார்? மேடை தமிழுக்கு புது இலக்கணம் வகுத்தவர் திருவி கல்யாண சுந்தரம் ஆவார். திருவிக்காவின் பொதுமை வேட்டல் நூல் அமைப்பு யாது? அவரோட பொதுமை வேட்டல் நூல் அமைப்பு பார்த்திங்கன்னா 44 தலைப்பு 430 பாடல்கள் கொண்டதாகும். பண்ணினை இயற்கை வைத்தே பண்பே போற்றி என தொடங்கும் திருவிக்காவின் அந்த வரி திருவிக்காவின் எந்த நூலில் உள்ளது? பண்ணினை இயற்கை வைத்தே பண்பை போற்றி என தொடங்கும் வரி திருவிக்காவின் பொதுமை வேட்டல் என்ற நூலில் உள்ளது. பொதுமை வேட்டலின் முதல் அதிகாரம் என்ன? தெய்வ நிச்சயம்ங்கிறது தான் பொதுமை வேட்டலின் முதல் அதிகாரமாகும். பொதுமை வேட்டலின் கடைசி அதிகாரம் எதுன்னு கேட்டாங்கன்னா போற்றிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பொதுமை வேட்டலின் கடைசி அதிகாரம் போற்றி என்பதாகும். பொதுமை வேட்டல் என்பதன் பொருள் என்ன? நாடு, மதம், இனம், மொழி, நிறம் ஆகியவற்றை கடந்து உலகத்தை ஒரே குடும்பமாக கருதுவதுதான் பொதுமை வேட்டலோட பொருளாகும். இறைவனின் இருக்கை எதுவென்று திருவிக்கா கூறுகிறார்? இறைவனோட இருக்கை என்று திருவிக்கா கூறுவது உண்மையைத்தான் அவர் கூறுகிறார். திருவிக்கா எங்கு ஆசிரியர் பணி ஆற்றினார்? அவர் வந்து சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் திருவிக்கா. திருவிக்காவோட காலம் என்ன? இப்போ தான் பார்த்தோம். 26/8/1883 முதல் 17/9/1953 ஆண்டு வரை. திருவிக்காவின் நூல்கள் யாது? அவரோட முக்கியமான நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், தமிழ் தென்றல், பெண்ணின் பெருமை, உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு, பொதுமை வேட்டல் என்பதாகும். வன்மை என்றால் என்ன? வன்மை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா கொடை தன்மை என்பதாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்குறள் பற்றி. திருவள்ளுவரின் காலம் என்ன? அவரோட காலம் கிமு 31 ஆண்டாகும். திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னா திருக்குறள் தான். மனிதன் மனிதனாக வாழ அறிவுரை கூறியும் நூல் திருக்குறள். உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா உலக பொதுமுறை என அழைக்கப்படுகிறது. குறள் வெண்பாக்களால் ஆன நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் தான். குறள் வெண்பாக்களாலான நூலாகும். திருக்குறளில் உள்ள அதிகாரம் மற்றும் குறள்கள் எத்தனை? இதில் 133 அதிகாரம், 1330 குறள்கள் உள்ளன. சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர் ஆவார். புறந்தூய்மை நீரானமையும் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? இதில் அணினா நம்மளுக்கு தெரியும், அணி என்பதன் பொருள் அழகு. அதில் பல்வேறு வகையான அணி இருக்குது. புறந்தூய்மை வந்து நீரானமையும் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னா 107 மொழிகளில்.
திருக்குறள் கற்பதன் பயன் என்ன? மனித வாழ்க்கை செம்மையுறும், பண்புகள் வளரும், மனித வேறுபாடுகள் மறையும். உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் இது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருக்குறள் தான் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூலாகும். திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது. செம்மொழியோட வகைகள் என்ன? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரூ, இதெல்லாம் வந்து செம்மொழியின் வகைகளாக உள்ளன. தமிழை செம்மொழி என கூற காரணம் என்ன? மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவம் இருப்பதால் நம்ம தமிழ்மொழியை செம்மொழி என கூறுகிறோம். எளிதில் பேசவும் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் தான். அந்த கூற்றை கூறியவராவார். தற்போது பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் யாது? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், இதெல்லாம் வந்து தற்போது பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகளாக உள்ளன. செம்மொழிகளை பட்டியலிட்டு அறிஞர் வந்து சா அகத்தியலிங்கம் ஆவார். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் க்ரௌல் ஆவார். தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் திருக்குறள் என்றவர் டாக்டர் க்ரௌல் தான். தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் திருக்குறள் என்றவர் டாக்டர் க்ரௌல் ஆவார். உலகின் பழமையான நிலப்பகுதி பார்த்திங்கன்னா குமரிக்கண்டம் ஆகும். உலகின் பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் அங்கு தோன்றியது என கூறும் வரி என்ன? அதாவது ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தொலைவிளங்கி என்ற தண்டி அலங்கார வரி தான். குமரிக்கண்டம் வந்து உலகத்திலேயே பழமையான நிலப்பகுதி, அது வந்து தோன்றியதுங்கிற வரியாகும். அம்மை அப்பன் என்ற சொற்கள் எந்த நாட்டு தமிழ் சொற்கள் ஆகும்? குமரி நாட்டு தமிழ் சொற்கள் தான் அம்மை அப்பன் என்ற சொற்களாகும். குமரி நாட்டின் மற்றொரு பெயர் என்ன? குமரி நாட்டோட மற்றொரு பெயர் நாஞ்சில் நாடு என்பதாகும். வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணம் கூறும் மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்மொழி ஆகும். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்ற வரி உள்ள நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் தான் அந்த வரி இடம்பெற்றுள்ளது. தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் டாக்டர் கால்டுவெல் தான். தமிழ் வந்து பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கு செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல் ஆவார். சர்வகலாசாலை என்றால் என்னென்னா பல்கலைக்கழகத்துக்கு பெயர் தான் சர்வகலாசாலை என்பதாகும். தமிழின் தனிப்பெரும் தன்மைகள் மொத்தம் பார்த்திங்கன்னா 11. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தொன்மை, மென்மை, தூய்மை, தாய்மை, செம்மை, மும்மை, இயற்கை வளர்ச்சி, இலக்கண நிறைவு, செய்யுள் சிறப்பு, அணி சிறப்பு, நூல் சிறப்பு. இதுதான் தமிழோட தனிப்பெரும் 11 தன்மைகளாகும். புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க எதனை சேர்த்தனர்? உவமைகளையும் உருவகங்களையும் சேர்த்தனர். பொருள் இலக்கணத்தை எவ்வாறு பிரிக்கலாம்? பொருள் இலக்கணத்தை நம்ம அகம் மற்றும் புறம் என பிரிக்கலாம். தமிழில் எந்த பெயர்கள் குறைவுன்னு பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு, பொருள்களுக்கு கிடையாது. குறிஞ்சி நிலம் என்றால் என்ன? மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. குறிஞ்சி நில ஊர்கள் யாவை? திருவண்ணாமலை, நாகமலை, ஆனைமலை, சிறுமலை, விராலிமலை, இதெல்லாம் வந்து குறிஞ்சி நில ஊர்களாக உள்ளன. மலையை விட உயரத்தில் குறைந்ததற்கு பெயர் குன்று. குன்றை விட உயரத்தில் குறைந்தது கரடு. மலையை குறிக்கும் வடமொழி சொல் பார்த்திங்கன்னா கிரி என்று அழைக்கப்படுகிறது. முல்லை நில ஊர்கள் யாது? ஆற்காடு, ஆலங்காடு, மாங்காடு, பனையபுரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முல்லை நில ஊர்களாகும். ஆடு மாடுகள் அடைக்கும் இடத்தின் பெயர் பட்டி என்பதாகும். மருதுநில ஊர்கள் பார்த்திங்கன்னா ஆத்தூர், இதெல்லாம் வந்து மருதுநில ஊர். கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி கடம்பூர். தென்னை மரம் சூழ்ந்த பகுதி தெங்கூர். புளிய மரம் சூழ்ந்த பகுதி புளியங்குடி, புளியம்பட்டி என்று அழைக்கப்படுகிறது. குளம், ஆறு, ஏரி சூழ்ந்த பகுதி வேப்பேரி, பேராவூரணி என்று அழைக்கப்படுகிறது. நாயக்க மன்னர்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆட்சி புரிந்தனர். நெய்தல் நில ஊர்கள் கோடியக்கரை, நீலாங்கரை, கீழக்கரை எல்லாம் வந்து நெய்தல் நில ஊர்களாகும். கோட்டை சூழ்ந்த ஊர்கள் பட்டுக்கோட்டை, நிலக்கோட்டை, புதுக்கோட்டை எல்லாம் வந்து கோட்டை சூழ்ந்த ஊர்களாக உள்ளன. திசையுடன் இணைந்த ஊர்கள் யாவை?
கீழூர், மேலூர், வடபழஞ்சி, தென்பழஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திசையுடன் இணைந்த ஊர்களாகும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா புறநானூறு ஆகும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்ற பாடலை யார் எழுதினார்னா மோசிகேரனார் எழுதினார். மோசி என்னும் ஊர் எங்கு அமைந்துள்ளது? மோசி வந்து பார்த்திங்கன்னா தென்பாண்டி நாட்டில் அமைந்துள்ளது தான் மோசி என்னும் ஊராகும். கீரன் என்பது என்ன பெயர்னா கீரன் என்பது ஒரு குடிப்பெயரை குடிக்கும். சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறையால் கவரி வீசப்பற்ற பெருமைக்குரியவர் வந்து மோசிகீரனார் ஆவார். மோசிகீரனார் பாடிய வேறு நூல்கள் யாவை? அவர்கள குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை இதிலெல்லாம் வந்து மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்ன? கோ, மன்னன், வேந்தன், குறிசில் இதெல்லாம் வந்து அரசனை குறிக்கும் வேறு பெயர்களாகும். புறம் என்பது எந்த இரு செயல்களை குறிக்கிறது? அறம் மற்றும் மரத்தை குறிப்பது தான் புறம் ஆகும். தமிழக மன்னர்களின் ஆட்சி சிறப்பு, கொடை, வீரம், மக்கள் நாகரீகம், பண்பாடு ஆகியவற்றை எந்த நூல் மூலம் அறியலாம்னா நம்ம வந்து தமிழ் கருவூலமான புறநானூற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30, அதில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள், 30 எழுத்துக்களாக உள்ளன. சார்பெழுத்துக்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது சார்பெழுத்துக்கள். அந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். நம்மளுக்கே தெரியும் உயிரிழப்படை, ஒற்றளப்படை, அவ்வார குறுக்கம், ஐகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த 10 எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களாக உள்ளன. சிறந்த 10 இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சியில் தான் சிறந்த 10 இடம்பெற்றுள்ளது. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சியாகும். முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் ஆவார். முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர் வந்து பார்த்திங்கன்னா அறவுரை கோவை என கூறப்படுகிறது. முதுமொழி காஞ்சி எந்த துறையால் அமைக்கப்பட்டுள்ளதுன்னா காஞ்சி திணைத்துறையால் அமைக்கப்பட்டுள்ளது. இளமையை காட்டிலும் எந்த வாழ்வு சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா நோயற்ற வாழ்வே சிறந்தது. முதுமொழி காஞ்சியில் உள்ள மொத்த அதிகாரம் பார்த்திங்கன்னா 10 தலைப்பில் பார்த்திங்கன்னா 100 பாடல்கள் உங்களுக்கு முதுமொழி காஞ்சியில் இடம்பெற்றுள்ளது. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் பார்த்திங்கன்னா ஓவே சாமிநாதன் ஆவார். என் சரிதம் என்ற தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஊவேசா ஆவார். ஊவேசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் காலம் என்ன? அவர் வந்து 6/4/1815 முதல் 1/2/1876 ஆண்டு வரை அவருடைய காலமாகும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா எண்ணெய் கிராமம், இது திருச்சியில் உள்ளது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய பெற்றோர் சிதம்பரம் அன்னத்தாச்சியார் தான் அவருடைய பெற்றோராவார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனான் மாணவர்கள் யாராருன்னு பார்த்திங்கன்னா குலாம் காதர் நாவலர், சவரிராயலு, தியாகராசர், சுவாமிநாதர் இவங்கள்லாம் அவருடைய மாணவர்கள் ஆவார்கள். நோய்க்கு மருந்திலக்கியம் என்றவர் பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனான ஆவார். மீனாட்சி சுந்தரனார் ஊவேசாவிற்கு ஆசிரியராக எங்கு இருந்தார்னா திருவாடுதுறையில் தான் ஊவேசாவிற்கு ஆசிரியராக இருந்தார். தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவராக விளங்கினார். கல்வியே வாழ்க்கை என்று இருந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இயற்றிய நூல்களில் சிறப்பானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் ஆகும். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ் ஆவார். கோபுர்கிழார் எந்த மன்னனின் அவைக்கள புலவராக இருந்தார்? நலங்கிள்ளியின் அவைக்கள புலவராக இருந்தவர் கோபுர்கிழார் ஆவார். கோபுர்கிழார் எழுதிய வேறு நூல்கள் என்னென்ன? இவர் நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலையில் ஒரு 18 பாடல்கள் இதிலெல்லாம் வந்து கோபுர்கிழார் பாடல்களை இயற்றியுள்ளார். எந்த மன்னர்களிடம் நெடுங்காலமாக பகைமை இருந்தது? நலங்கிள்ளி மற்றும் நெடுங்கிள்ளி இவங்க இடையிலேயே தான் நெடுங்காலமாக பகைமை இருந்தது. மன்னர்களை குறிக்கும் பூக்கள் யாவை? அதாவது பனம்பூ வந்து சேரனுக்கு, அத்திப்பூ வந்து சோழனுக்கு, வேப்பம்பூ பாண்டிய மன்னர்களுள் உடையது. கிள்ளிவளவன் எந்த நகரை ஆண்டான்? கிள்ளிவளவன் வந்து புகார் நகரத்தை ஆண்டவனாவான். கிள்ளிவளவன் எந்த மன்னருடன் பகைமை கொண்டிருந்தான்?
மலையமான் திருமுடிக்காரியிடம்தான் கிள்ளிவளவன் பகைமை கொண்டிருந்தான். கோவூர் கிழார் கிள்ளிவளவனிடம் வாதாடி எந்த மன்னனின் குழந்தைகளை காப்பாற்றினான்? மலையமான் திருமுடிக்காரியின் குழந்தைகள் தான் கோவூர் கிழார் கிள்ளிவளவனிடம் வாதாடி காப்பாற்றினார். நலங்கிள்ளி மன்னன் முற்றுகிட்ட இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆவூர் கோட்டையாகும். நெடுங்கிள்ளி யாரை எதிரி நாட்டு ஒற்றன் என கருதி சிறை வைத்தான்? இளந்தரையினார் அவரை தான் வந்து நெடுங்கிள்ளி வந்து எதிரி நாட்டு ஒற்றன் என கருதி சிறை வைத்தான். உன்பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் என்றபடி இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா திரிகடுகம் ஆகும். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. உன்பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் என்றபடி நூல் என்ற வரி இடம்பெற்ற நூல் திரிகடுகம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஆவார். நல்லாதனார் எங்கு பிறந்தார்? இவர் திருத்து என்னும் ஊரில் பிறந்தார். இது வந்து திருநெல்வேலியில் உள்ள திருத்தில் பிறந்தார். திரிகடுகம் மருந்து பெயரால் ஆன நூல்னு தெரியும். அது என்ன மருந்துனா சுக்கு மிளகு திப்புளியால் ஆன நூல் திரிகடுகம் ஆகும். திரிகடுகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டதுனா 100 வெண்பாக்களை கொண்டது. நல்லாதனார் அவருடைய சிறப்பு பெயர் யாரு யாதுன்னு பார்த்தீங்கன்னா செரு அடுதோல் நல்லாதன் என்று அழைக்கப்படுகிறார் நல்லாதனார். ராமானுஜர் எங்கு எப்போது பிறந்தார்? ஈரோட்டில் 22/12/1887 பிறந்தார். ராமானுஜரின் பெற்றோர் சீனிவாசன் கோமளம் ஆவார். ராமானுஜர் கல்வி கற்ற ஊர் கும்பகோணம். ராமானுஜர் பார்த்திங்கன்னா 3 வயது வரை பேச முடியாதவராக இருந்தார். ராமானுஜர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் திண்ணைப்பள்ளியில் சேர்ந்தார். 1880 கணிதத்தில் சிறந்து விளங்கியவர் கார். அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவராவார். ராமானுஜர் கணிதத்தில் சிறந்த விளங்கிய ஆண்டு 1902 ராமானுஜருக்கு கடற்கரை துறைமுக எழுத்தாளர் பணி யாரால் கிடைக்கப்பட்டதுன்னா அவருடைய தந்தையால் கிடைக்கப்பெற்றது. ராமானுஜர் கண்டுபிடித்த தோற்றம் எந்த பெயரில் கட்டுரையாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் எண்கள் என்ற பெயரில் கட்டுரையாக வந்தது. பெர்னாலிஸ் எண்கள் என்ற கட்டுரை வெளியான இதழ் பார்த்திங்கன்னா இந்திய கணித கழக பத்திரிகையில் வெளிவந்தது. பெர்னவுஸ் எண்கள் என்ற கட்டுரை வெளியாக உதவியாக இருந்தவர் சென்னை துறைமுக தலைமை பொறியாளர் பிரான்சிஸ் ஸ்பிரிங் ஆவார். ராமானுஜர் கண்டுபிடித்த ஆராய்ச்சி கட்டுரைகளை யாருக்கு கடிதமாக அனுப்பினார்? ஹார்டி என்பவருக்கு கடிதமாக அனுப்பினார். இவர் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவர். இவர் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இங்கிலாந்து நாட்டில் உள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சொற்பொழிவாற்ற வந்த பேராசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இஎச் நெவில் ஆவார். இஎச் நெவில் எங்கு பணியாற்றினார்? இவர் திருட்டணி கல்லூரி லண்டனில் உள்ள திருட்டணி கல்லூரியில் பணியாற்றினார். ராமானுஜர் இங்கிலாந்துக்கு சென்ற ஆண்டு 17/3/1914 ராமானுஜர் திருட்டணி கல்லூரியில் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்த ஆண்டு 18/4/1914 ராமானுஜரின் எந்த நூல் ஹார்டியால் வெளியிடப்பட்டது? ரோசர்ஸ் ராமானுஜர் கண்டுபிடிப்புகள் என்ற நூல்தான் ஹார்டியால் வெளியிடப்பட்டது. கிங்ஸ் கல்லூரியின் கணித பேராசிரியர் ஆர்தர் பெர்சி ஆவார். ராமானுஜர் எஃப்ஆர்எஸ் பட்டம் வென்ற ஆண்டு 1918 ராமானுஜர் எஃப்ஆர்எஸ் பட்டத்தை பெற்றதால் திருட்டணி கல்லூரி வழங்கிய உதவித்தொகை 250 பவுண்டு 6 வருடத்திற்கு வழங்கியது. ராமானுஜர் எஃப்ஆர்எஸ் பட்டத்தை வென்றதால் சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய உதவித்தொகை பார்த்திங்கன்னா 250 பவுண்டு 5 வருடத்திற்கு வழங்கியது. ஹார்டியால் எந்த பல்கலைக்கழகத்தில் ராமானுஜர் உதவித்தொகையை பெற்றார்? ஹார்டியால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து தான் ராமானுஜர் உதவி பெற்றார். சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய உதவித்தொகையை யாருக்கு வழங்குமாறு ராமானுஜர் கூறினார்? 50 பவுண்டு பெற்றோருக்கு 200 பவுண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்குமாறு ராமானுஜர் கூறினார். ராமானுஜர் எத்தனை வருடம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார்னா 3 வருடம். ராமானுஜர் இறந்த ஆண்டு 1920 ராமானுஜர் ஆயிலராக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு ஜாகோபி என்று கூறியவர் லிட்டில் வுட் ஆவார். ஆயிலர் எந்த நாட்டின் மற்றும் எந்த நூற்றாண்டின் சிறந்த கணித மேதைன்னு பார்த்தீங்கன்னா அவர் சுவிஸ் நாட்டை சார்ந்தவர். 18 நூற்றாண்டின் சிறந்த கணித மேதை ஆவார். ஜாகோபி எந்த நாட்டின் கணித மேதை மற்றும் எந்த நூற்றாண்டின் சிறந்த கணித மேதைன்னு பார்த்தீங்கன்னா ஜாகோபி வந்து ஜெர்மனியை சார்ந்தவர். 19 நூற்றாண்டின் சிறந்த கணித மேதை ஆவார். ராமானுஜர் முதல் தரமான கணித மேதை என்று கூறியவர் லண்டன் ஆளுநர் லார்ட் மென்ட் ஆவார். ராமானுஜர் 20 நூற்றாண்டின் மிகச்சிறந்த கணித மேதை என்று கூறியவர் பேராசிரியர் சூலியன் கக்சுலி ஆவார்.
கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்கச் செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணிதமேதை ராமானுஜர் என்று கூறியவர் இந்திரா காந்தி கூறினார். ராமானுஜருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 1962 15 பைசா மதிப்பிலான அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ராமானுஜரின் எந்த பிறந்தநாளின் போது மத்திய அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டதுனா அவருடைய 75வது பிறந்தநாள் பொழுதுதான் அவருக்கு அஞ்சல் தலையை மத்திய அரசு வெளியிட்டது. பேராசிரியர் ராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1971 ஆகும். ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் சென்னையில் நிறுவப்பட்ட ஆண்டு 1972 ஆகும். ராமானுஜருக்கு மார்பளவு வெண்கல சிலையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் மற்றும் ஆஸ்கே, இவங்க விஸ்கின்சன் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர். கொண்டு வந்த ஆண்டு 1984 ஆம் ஆண்டு. விஸ்கன்சின் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நாடு அமெரிக்கா ஆகும். ராமானுஜரின் தோற்றங்களை ஒளிப்படமாக எடுத்து வெளியிட்ட நிறுவனம் பார்த்தீங்கன்னா டாடா ஆராய்ச்சி நிலையம். அது வெளியிட்ட ஆண்டு 1957 ஆம் ஆண்டு. ராமானுஜர் சாதாரணமான மனிதர் அல்ல, அவர் இறைவன் தந்த பரிசு என கூறியவர் ஈடி பெல் ஆவார். சிவகங்கை பகுதியை ஆண்ட மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதுபாண்டியார் ஆவார். பசி ருசி அறியாது என்று மெய்ப்பிக்கும் வகையில் மருதுபாண்டி எதை ருசித்து சாப்பிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறுவைத்தான் அவர் ருசித்து சாப்பிட்டார். பழைய சோறு கொடுத்த கிழவிக்கு மருதுபாண்டி எதை பரிசாக கொடுத்தார்னா கிழவி வாழ்ந்த ஊரையே அந்த பாட்டிக்கு பரிசாக கொடுத்தார். அந்த ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா பழஞ்சோற்று குறுநாத நேந்தல் அப்படிங்கிறது. இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. காலமேக புலவர்வரின் இயற்பெயர் என்ன? இது வந்து இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 கேட்ட கேள்வி. காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் என்பதாகும். காலமேக புலவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் 8000 எனவும் கூறுவர். கார்மேகம் போல கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா காலமேக புலவராவார். ஆசுகவி, மதுரகவி, வித்தாரகவி, சித்துகவி பாடுவதில் சித்திகவி பாடுவதில் வல்லவர் வந்து காலமேக புலவர். இதிலிருந்து கேள்விகளாக வரும், ஆசுகவினா யாரு, மதுரகவினா யாரு, வித்தார கவினா யாரு, சித்திகவினா யாருன்னு. திருவானைக்கா உலா என்ற அரிய இலக்கியத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவராவார். இரு பொருள் அமைய பாடுவதில் வல்லவர் காலமேக புலவராவார். காலமேக புலவர் எந்த கோவிலின் மடப்பள்ளியில் பணிபுரிந்தார்? அவர் திருவரங்க கோவில், திருச்சியில் உள்ள திருவரங்க கோவில் மடப்பள்ளியில் பணிபுரிந்தார். தனிப்பாடல் திரட்டு நூலை தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதராவார். தனிப்பாடல் திரட்டு நூலை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி தான் இதை வந்து தொகுப்பித்தவர் ஆவார். எந்த நூலின் மூலம் தமிழ்மொழியின் பெருமை, புலவர்களின் புலமை, சொல்லின்பம், பொருளின்பம் ஆகியவற்றை அறியலாம்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு நூலின் மூலம். எறும்பு தன் கையால் என்சான் என கூறியவர் ஔவையார் ஆவார். ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய நடை உயர்வுக்கு காரணம் எதுவென்று காந்தி கூறுகிறார்னா அவருடைய தாய்மொழி என்று கூறுகிறார். மதன்மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வந்து வெள்ளி போன்றது. மதன்மோகன் மாளவியாவின் தாய்மொழி பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் போன்றதாக உள்ளது. ஒரு மொழியின் தன்மை எதை பொறுத்தே அமையும்? மக்களின் தன்மையை பொறுத்தே ஒரு மொழியின் தன்மை அமையும். 2வது கல்வி மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு பார்த்திங்கன்னா புரோச் நகர், குஜராத்தில் உள்ள புரோச் நகரில் 1917 ஆம் ஆண்டு நடைபெற்றது. யாருடைய சாதனைகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதாக காந்தி கூறினார்? ஜெகதீஷ் சந்திர போஸ், பி.சி. ராய் இவர்களுடைய சாதனைகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதாக காந்தி கூறினார். யார் பேசும்போது ஆண்கள் பெண்கள் மிகுந்த ஈடுபாடுடன் கேட்க காரணம் என்று காந்தி கூறுகிறார். முன்சிராம் அவரோட தாய்மொழியில் பேசுகிறப்ப வந்து ஆண்கள் பெண்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கின்றனர். தாய்மொழியில் அறிவை பெறுவதே சிறந்த வழி என்று கூறியவர் காந்தி ஆவார். பள்ளிக்கூடம் வந்து வீட்டை போன்று இருக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தி ஆவார். வேலை செய்ய தெரியாத தொழிலாளி தன் கருவி மீது சீற்றம் கொண்டானாம் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பழமொழியாகும். பயிற்று மொழி குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பது அடித்தளம் இல்லாமல் கட்டிடத்தை எழுப்பது போன்றது என்றவர் வந்து காந்தி ஆவார்.
சிந்தனை செல்வம் என்ற நூலை எழுதியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் ஆவார். திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலை எழுதியவர் குமரகுருபரர் ஆவார். நான்மணி மாலை என கூறப்படும் நான்கு மணியான மணிகள் பார்த்திங்கன்னா, நான்கு வகையான மணிகள் முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் ஆகும். குமரகுருபரர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவைகுண்டம் ஆகும். குமரகுருபரின் பெற்றோர் யாவர்? சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார் ஆவார். திருவாரூர் நான்மணி மாலை எத்தனை வகையான பாக்களால் பாடப்பட்டுள்ளது? நான்கு வகையான பாக்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம் போன்ற பாக்களால் பாடப்பட்டுள்ளது. குமரகுருபரர் காலம் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டாகும். என்பணிந்த தென்கமலை, இவ்வடியில் தென்கமலை உணர்த்தும் பொருள் தெற்கில் உள்ள திருவாரூர் என்பதாகும். குமரகுருபர் எழுதிய வேறு நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிநெறி விளக்கம், கந்தர்கலிவெண்பா, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் ஆகும். வாணிதாசனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா எத்திராசுலு என்ற அரங்கசாமி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் கவினரேறு, பாவலர்மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ் வொர்த் என அழைக்கப்படுகிறார். வாணிதாசன் எங்கு பிறந்தார்? புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்தவர் வாணிதாசன். வாணிதாசனின் பெற்றோர் வந்து அரங்கு, திருக்காமு மற்றும் துளசியம்மாள் ஆவார்கள். வாணிதாசனோட காலம் 22/7/1915 முதல் 7/8/1974 வரை. குழந்தை இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் வாணிதாசன் ஆவார். எந்த இரு மொழிகளில் வாணிதாசன் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? உருசியம், ஆங்கிலம், அதாவது ரஷ்யன் அண்டு ஆங்கில மொழியில். பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஆவார். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் விழித்திருக்கும் தூங்காநகர் நம்ம மதுரையாகும். பாண்டிய நாட்டின் பழைய தலைநகர் மதுரையாகும். தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரையாகும். தமிழ்களுக்கூடல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஆகும். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரி இடம்பெற்ற நூல் பரிபாடல் ஆகும். பதியெழுவரியா பண்பு மேம்பட்ட மதுரை, ஓங்கு சீர் மதுரை, தென்தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் ஆகும். துமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்ற வரி இடம்பெற்ற நூல் சிறுபானாற்று படை. தாஜ்மஹாலை ஒத்த திருமலை நாயக்கர் மகாலை அமைத்தவர் திருமலை நாயக்கர் ஆவார். மரம் பயன்படுத்தப்படாமல் கட்டப்பட்ட மகால் வந்து திருமலை நாயக்கர் மகாலாகும். திருமலை நாயக்கர் மகாலின் உயரம் மற்றும் சுற்றளவு, உயரம் பார்த்திங்கன்னா 82 அடி உயரம், 19 அடி சுற்றளவு கொண்டது. மதுரை நகரை விழா மல்கு நகரமாக மாற்றியவர் திருமலை நாயக்கர் ஆவார். சேரநாடுனா வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு பார்த்திங்கன்னா முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. மதுரையில் முதன் முதலில் எத்தனையாவது தமிழ்ச்சங்கம் நடைபெற்றதுன்னா 4வது தமிழ்ச்சங்கம். 4வது தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் தோற்றுவித்தவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர் ஆவார். மீனாட்சியம்மன் கோவிலில் எந்த கோபுரம் மிகவும் உயரமானதுன்னா தெற்கு கோபுரம், அது 160 அடி உயரம் கொண்டது. மீனாட்சியம்மன் கோவிலில் எந்த கோபுரம் மிகவும் பழமையானதுன்னா கிழக்கு கோபுரமாகும். தெற்கு கோபுரம் எத்தனை சுத உருவங்களை கொண்டுள்ளதுன்னா, சுதை உருவங்கள் 1511 சுதை உருவங்களை கொண்டுள்ளது. அப்புறம் வீதிகள் நம்ம பார்த்துருப்போம். அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் பகுதி, கூள வீதி தானியக்கடை, மறையவர் வீதி அந்தனர் வீதி, பொன் வீதி பொற்கடைகள், மன்னவர் வீதி பார்த்திங்கன்னா மன்னவர் வாழும் பகுதி. மதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் பார்த்திங்கன்னா இனிமை என்பதாகும். கூடல் ஆலவா என அழைக்கப்பட்ட நகர் மதுரையாகும். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவராவார். ஆலம் என்றால் விஷம் என பொருளாகும். குமரகுருபரருக்கு முத்துமணி மாலையை பரிசாக கொடுத்தவர் மதுரை மீனாட்சி அம்மையார் ஆவார். கோவலன் கொல்லப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா கோவலன் பொட்டல் என அழைக்கப்படுகிறது. மதுரையை மூதூர் என குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரமாகும். திரைக்கவி திலகம் என போற்றப்படுபவர் ஆ மருதகாசி ஆவார். மருதகாசி எங்கு பிறந்தார்னா மேலக்குடி காடுங்கிற இடத்துல பிறந்தார். மருதகாசியின் பெற்றோர் ஐயம்பெருமாள், மிளகாயி அம்மையால் ஆவார். மருதகாசியோட காலம் பார்த்திங்கன்னா 13/2/1920 முதல் 29/11/1989 வரை. உழவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நெற்கதிர்களைத்தான் செல்வமாக கருதினார்கள்.
நான் முச்ச பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நான் வேங்கட மகாலிங்கம். இந்த இயற்பெயரெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. பிச்சமூர்த்தி பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா கும்பகோணமாகும். பிச்சமூர்த்தியின் காலம் பார்த்தீங்கன்னா 15/8/1900 முதல் 4/12/1976 ஆண்டு வரை ஆகும். நீ தந்த கனி இது, நீ தந்த கரும்பிது என்ற பாடலை பாடியவர் நான் பிச்சமூர்த்தி அவர்கள். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் நான் பிச்சமூர்த்தி ஆவார். உயிரின் முதலே என்று பிச்சமூர்த்தி எதை போற்றுகிறார்னா கதிரவனை போற்றுகிறார். பிச்சமூர்த்தி அவர்கள் கோவில் நிர்வாக அலுவலராக பணியாற்றிய ஆண்டுகள் 1938 முதல் 1954 ஆண்டு வரை. பிச்சமூர்த்தி அவர்கள் வழக்குறையினராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்னு பார்த்தீங்கன்னா 1924 முதல் 38 ஆண்டு வரை. நான் பிச்சமூர்த்தி கவிதை தொகுப்பில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 83 கவிதைகள் உள்ளன. பூக்களில் சிறந்தது பருத்திப்பூ என்று கூறியவர் திருவி கா ஆவார். புறவி என்பதன் பொருள் குதிரை என்பதாகும். கனகம் என்பதன் பொருள் தங்கம் என்பதாகும். கலிங்கம் என்பது என்னன்னா பாவுநூலுடன் ஊடை நூல் இணைத்து உருவாகும் ஆடை தான் கலிங்கம் என அழைக்கப்படுகிறது. கைத்தறி நெசவு நடைபெறும் இடங்கள் ஈரோடு, காஞ்சி, ஆரணி, கோவை, பரமக்குடி, சென்னிமலை, திருபுவனம், உறையூர் இந்த இடங்களையெல்லாம் கைத்தறி நெசவு நடைபெறுகிறது. நெசவோட 4 வகைகள் இதன் பார்த்திங்கன்னா தறி நெசவு, விரல் நெசவு, மேல்நோக்கு நெசவு, கீழ்நோக்கு நெசவு என்பதாகும். கைத்தறி நெசவின் முன்னோடி நாடுன்னா நம்ம தமிழ்நாடு ஆகும். துணி நெய்ய பயன்படும் கருவிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா அச்சுமரம், படைமரம், விழுதுக்கம்பு, குத்துக்கம்பு, ஓடம், ஊதுகுழல், பாவு இதெல்லாம் வந்து துணி நெய்ய பயன்படும் கருவிகளாகும். ஆடை தயாரிப்பில் சிறப்பான இடங்கள் காஞ்சிக்கு பட்டாடைகள், திருப்பூரில் பின்னலாடைகள், மதுரையில் சுங்குடி புடவைகள், உறையூரில் கண்டாங்கி சேலைகள், சென்னிமலையில் போர்வைகள் ஆடை தயாரிப்பில் சிறப்பான இடங்களாக உள்ளன. கண்ணுக்கும் காதுக்கும் மனதுக்கும் இன்பம் பயக்கும் கலை எதுவென்று கூறப்படுகிறதுனா நாடகக்கலை. பழங்கால நாடக இலக்கண நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சயந்தம், முறுவல், மதிவாணன், செயிற்றியம் போன்றவன ஆகும். ஆயக்கலைகள் 64 நூல் தனியிடம் பெற்ற கலை எதுன்னு கேட்டாங்கன்னா நாடகம் ஆகும். 20ஆம் நூற்றாண்டில் நாடக தமிழுக்கு புத்துணர்ச்சி ஊட்டியவர்கள் பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்பல், சம்பந்தனார் போன்றோர் ஆவார். தமிழ் நாடக பேராசிரியர் என போற்றப்படுபவர் பரிதிமார் கலைஞர் ஆவார். ஷேக்ஸ்பியர், எப்சன், மூலியர் போன்ற தமிழிலும் நாடகம் உருவாக வேண்டும் என்று விரும்பியவர் பரிதிமார் கலைஞர் ஆவார். பரிதிமார் கலைஞரின் தமிழ் ஆசிரியர் வந்து மதுரை சபாபதி முதலியார் ஆவார். பரிதிமார் கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பணியாற்றி வந்தார்னா தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். பரிதிமார் கலைஞரின் நாடக நூல்கள் ரூபாவதி, கலாவதி, மான விஜயம் போன்றவ நாடக நூல்களை இயற்றினார். உயர்தனி செம்மொழி தகுதி தமிழுக்கே உண்டு என்று அக்காலத்திலேயே கூறியவர் பரிதிமார் கலைஞர் ஆவார். பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி என்பதாகும். எந்த நூலில் அவர் வந்து நூலின் போது சூரிய நாராயண சாஸ்திரி என்று தன் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டாருன்னா தனி பாசுரத்தொகை நூலில். வடமொழி மேநாட்டு மரபுகளை தமிழ்நாடக மரபோடு இணைத்து பரிதிமார் கலைஞர் எழுதிய நூலின் பெயர் பார்த்திங்கன்னா நாடகவியல் என்பதாகும். களவழி 40 என்ற நூலை அடிப்படையாக கொண்டு பரிதிமார் கலைஞர் எழுதிய நாடக நூல் தனிப்பாசுர தொகையாகும். ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடகங்களில் பெண் வேடம் பூண்டு நடித்தவர் பரிதிமார் கலைஞர் ஆவார். பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று அழைத்தவர் சீவை தாமோதரம் பிள்ளையாவார். மான பெருமையை மனக்கொண்டு அந்தோ என்ற வரி எந்த நூலில் உள்ளதுன்னா மான விஜயம் என்ற நூலில் தான் மான பெருமையை மனக்கொண்டு அந்தோ என்ற வரி இடம்பெற்றுள்ளது. நாடகங்கள் வாயிலாக பக்தி, ஒழுக்கம் ஆகியவற்றை கூறியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஆவார். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்கள் இயற்றிய நாடகங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 40 நாடகங்கள் ஆகும். நாடக தமிழ் உலகின் இமயமலை என்று அழைக்கப்பட்டவர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஆவார். யமன், ராவணன் போன்ற வேடங்கள் புனைந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஆவார். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்கள் சில பார்த்திங்கன்னா சதி சுலோச்சனா, வீர அபிமன்யு, பவளக்குடி, லவகுசா, சதி அனுசா, கோவலன் சரித்திரம், வள்ளி திருபணம், பக்தி, பிரகலாதன் இதெல்லாம் வந்து அவர் இயற்றிய சில நாடகங்களாகும். பூவின் விபரம் பல கோடி என தொடங்கும் பாடல் உள்ள நாடகம் சதி சுலோச்சனா ஆகும்.
துடிப்பிருக்கும் சங்கரதா சுவாமிகள் எழுத்தில் சுவை சொட்டும் சந்தம் தேய்ந்திருக்கும் என்று சங்கரதா சுவாமிகளை புகழ்ந்தவர் புத்தநேரி சுப்பிரமணியம் ஆவார். எந்த நூலில் மானா அலைமகள், பானா கலைமகள், வீணா விலைமகள் என்று கூறுவதாக சங்கரதா சுவாமிகள் கூறுகிறார்னா திருவிளையாடற் புராண நூல், அந்த நூலில் தான் வந்து சங்கரதா சுவாமிகள் கூறுகிறார். சிறுவர்களை கொண்டு நாடக குழுக்களை தோற்றுவித்தவர் சங்கரதா சுவாமிகள் ஆவார். நீதித்துறையில் பணியாற்றிய நாடக கலைஞர் பம்பல் சம்பந்தனார் ஆவார். எந்த ஆண்டு எந்த வயதில் பம்பல் சம்பந்தனார் சுகுண விலாச சபையை தொடங்கினார்? 1891 தன்னுடைய 18வது வயதில் சுகுண விலாச சபையை தொடங்கினார். பம்பல் சம்பந்தனாரின் நாடகங்கள் பார்த்திங்கன்னா 94 நாடகங்கள் உள்ளன. அவருடைய நாடகங்களில் முக்கியமானது மனோகரா, கர்ணன், யயாதி, பொன்விலங்கு, சபாபதி போன்றது அவருடைய நாடகங்களாகும். கேளிக்கை நாடகம் என்ற வகையினையும் நாடக நையாண்டியினையும் தமிழ்நாடக உலகிற்கு அறிமுகம் செய்தவர் பம்பல் சம்பந்தனார் ஆவார். பம்பல் சம்பந்தனாரின் நகைச்சுவை கதாபாத்திரத்தின் பெயர் பார்த்திங்கன்னா சபாபதி என்பதாகும். பம்பல் சம்பந்தனார் தன் சபாபதி பாத்திரத்தை எழுதிய கட்டுரை பார்த்திங்கன்னா இனிய பயணம் என்ற கட்டுரையாகும். பம்பல் சம்பந்தனாரின் ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் போன்று அவர் தழுவிய நாடகங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் நாடகங்களை போன்று தழுவிய நாடகங்கள் விரும்பிய விதமே, வாணிபுரத்து வணிகன், அமலாதித்யன் போன்ற நாடகங்களாகும். குரல் வடிவத்தை போக்கிற்கேற்ப மாற்றிக்கொள்ளும் நாடக கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா பம்பல் சம்பந்தனார் ஆவார். தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் மற்றும் இமயமலை யாருன்னு கேட்டாங்கன்னா சங்கரதா சுவாமிகள் ஆவார். தமிழ்நாடக தந்தை வந்து பம்பல் சம்பந்தனார் ஆவார். முக்கூடற்பள்ளு அடுத்த செய்யுள்ள ஆசிரியர் பெயர் யார் என்று தெரியவில்லை. அவருடைய முக்கூடற்பள்ளின் ஆசிரியர் மருதநில வளம் பற்றி அறிய உதவும் நூல் பார்த்திங்கன்னா முக்கூடற்பள்ளு ஆகும். பல்லர்களின் வாழ்க்கையை கூடும் நூல் முக்கூடற்பள்ளு ஆகும். இரண்டு மனைவிகள் மணந்து திண்டாடும் பல்லனின் வாழ்க்கையை கூறும் நூல் பார்த்திங்கன்னா முக்கூடற்பள்ளு ஆகும். திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கில் அமைந்த நூல் முக்கூடற்பள்ளு ஆகும். முக்கூடற்பள்ளு என்ற நூலகை நாடக ஆக்கம் கொடுத்தவர் எண்ணாயின புலவராவார். சந்தனயம் அமைந்த பாக்களை கொண்ட நூல் பார்த்திங்கன்னா முக்கூடற்பள்ளு ஆகும். முக்கூடலில் கலக்கும் ஆறுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா தன்பொருணை, சிற்றாறு, கோதண்ட ராம ஆறெல்லாம் வந்து முக்கூடலில் கலக்கும் ஆறுகள். முக்கூடலோட வேறு பெயர் பார்த்திங்கன்னா ஆசூர் வடகரை நாடு என்று அழைக்கப்படுகிறது. மருதூரில் மக்கள் செய்யும் தொழில் பார்த்திங்கன்னா உலோகத் தொழிலாகும். ஊமத்தம் பூவை விரும்பி சூடும் இறைவன் சிவபெருமான் ஆவார். மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் சிவபெருமான் ஆவார். முக்கூடலுக்கு தென்பால் உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சீவலமங்கை தென்கரை நாடு என்று அழைக்கப்படுகிறது. கழிப்பு வேலை என்பது பார்த்திங்கன்னா கருமர், கொல்லர், தச்சர் செய்யும் வேலை தான் கழிப்பு வேலை என அழைக்கப்படுகிறது. இயற்கை வேளாண்மை கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகைப்படும்னா உழுதல், விதைத்தல், தொழு உரமிடுதல், நீர்ப்பாய்ச்சுதல், களையெடுத்தல், காத்தல் என ஆறு வகைப்படும். ஒரு பழம் எடையுள்ள மண்ணை எத்தனை பழம் எடையளவிற்கு உலரும் வரை உழ வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்னு பார்த்திங்கன்னா கால் பழம் எடையளவிற்கு உழ வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். எந்த பொருட்கள் பஞ்சகவ்யம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா கோமயம், சாணம், பால், தயிர், நெய் தான் பஞ்சகவ்யம் என அழைக்கப்படுகிறது. நன்செய் என்றால்னா நீர்வளமிக்கது நன்செய் ஆகும். புன்செய் வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமி, நீர்வளம் அந்த பகுதியில் குறைவு. காப்பு என்றால் காத்தல் என பொருள். தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் உள்ளது. பயிர்களுக்கு இடையே உள்ள தூரம் நெல்லுக்கு நண்டோட அந்த அளவுக்கு தான் தூரம் இருக்கணும். கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி இல்லாமல் செய்யும் வேளாண்மை வந்து இயற்கை வேளாண்மை அல்லது அங்க வேளாண்மை என அழைக்கப்படுகிறது. யானையை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்துடலாம். கலபம், மாதங்கம், வேளம், பகடு, கம்பா, கைமா என யானையை குறிக்கும் வேறு பெயர்கள் உள்ளன. பகடு என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகடு என்றால் எருது என பொருள்படும். அந்தக்கவி வீரராகவர் எங்கு வாழ்ந்தார்? பொன்விளையும் களத்தூரில் வாழ்ந்தவர் தான் அந்தக்கவி வீரராகவர். அந்தக்கவி வீரராகவர் தந்தையின் பெயர் வடுகநாதர் என்பதாகும். அந்தக்கவி வீரராகவர் பாடிய வள்ளல் பார்த்திங்கன்னா ராமவள்ளல் ஆவார். சீட்டுக்கவி பாடுவதிலும் நகைச்சுவை ததும்ப பாடுவதிலும் வல்லவர் வந்து அந்தக்கவி வீரராகவர் ஆவார்.
அண்டக்கவி வீரராக அவர் பிறந்த ஊர் புதூர். இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. தனிப்பாடல் திரட்டில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 1113 பாடல்கள் உள்ளன. தனிப்பாடல் திரட்டில் உள்ள பாடிய புலவர்கள், அந்த திரட்டில் உள்ள பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 110 ஆகும். அண்டக்கவி வீரராகவார் இயற்றிய வேறு நூல்கள் சந்திரவாணன் கோவை, சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ், சேயூர் கலம்பகம், திருக்கழுக்குன்ற புராணம், இதெல்லாம் வந்து அண்டக்கவி வீரராகவர் இயற்றிய வேறு நூல்களாகும். மலை அருவி என்ற நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன். மலை அருவி என்ற நூலின் ஆசிரியர். மலையருவி நூலில் எத்தனை தலைப்புகளில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளனா? 13 தலைப்புகளில் இடம்பெற்றுள்ளது. மலையருவி எந்த வகை நூல்? இது வந்து ஒரு நாடோடி பாடல் வகையான நூலாகும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் யாரால் தமிழகத்தின் அன்னிபெசன் என்று அழைக்கப்பட்டார்னா, அண்ணா அவர்களால் தான் ராமாமிர்தம் அம்மையார் தமிழகத்தின் அன்னிபெசன் என்று அழைக்கப்பட்டார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எத்தனை ரூபாய்க்கு விற்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டார். யாருடைய குடிலில் கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என்று எழுதியிருந்ததுன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் குடிலில் தான் அவ்வாறு எழுதியிருந்தது. தமிழக அரசின் ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா, மூவலூர் அம்மையார் திருமண உதவி திட்டம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1989 ஆண்டாகும். தேவதாசி மரபில் பிறந்து தேவதாசி மரபை ஒழிப்பதற்கு பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆவார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எங்கு எப்போது தன் முதல் போராட்டத்தை தொடங்கினார்? 1917 ஆண்டு மயிலாடுதுறையில் தான் தன் முதல் போராட்டத்தை தொடங்கினார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் யாரை திருமணம் செய்து கொண்டார்னு பார்த்தீங்கன்னா, சுயம்பு என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அம்மையாருக்கு இசையமும் நாட்டியமும் கற்றுக் கொடுத்தவர் சுயம்பு ஆவார். சுவாமிநாத தேசிகர் யாரிடம் கல்வி கற்றார்னு பார்த்தீங்கன்னா, மயிலேறும் பெருமாள் என்பவரிடம் கல்வி கற்றார். திருவாடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிக மூர்த்திக்கு தொண்டராக இருந்தவர் சுவாமிநாத தேசிகராவார். கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது? 18 உறுப்புகள். இது அடிக்கடி கேட்டதா? களம் 12, பகம் 6, மொத்தம் 18 உறுப்புகளை கொண்டது கலம்பகம் ஆகும். அம்மானை என்றால் பார்த்தீங்கன்னா, ஒரு வகை காய் விளையாட்டாகும். அம்மானை யாருடைய விளையாட்டுன்னு கேட்டாங்கன்னா, பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான் அம்மானை ஆகும். அம்மானை விளையாட்டில் போற்றப்படும் தெய்வம் பார்த்திங்கன்னா முருகன் ஆவார். முருகன் யாரை சிறையில் அடைத்தார்? நான்முகனை சிறையில் அடைத்தார். சிறை அயனுக்காயின் என்ற வரி இடம்பெற்ற நூல் திருச்செந்திர் கலம்பகத்தில் தான் சிறை அயனுக்காயின் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. சீவக சிந்தாமணி என்ற நூலை எழுதியவர் திருத்தக்க தேவராவார். மனநூல் முக்தி நூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணியாகும். தமிழில் முதல் விருத்தப்பா நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஆகும். திருத்தக்க தேவரின் வேறு நூல் பார்த்திங்கன்னா நரிவிருத்தம் என்ற நூலையும் எழுதியுள்ளார். நிலையாமை கோட்பாட்டை விளக்கும் ஒரே நூல் பார்த்திங்கன்னா நரிவிருத்தம் ஆகும். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் எதற்காகன்னா, போட்டியிடுதலுக்காக. ஏறு தழுவுதல் எந்த நிலத்தின் வீர விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா, முல்லை நிலத்தின் வீர விளையாட்டாகும். மதுரையில் யானைப்போர் காண்பதற்காக கட்டிய திடலின் பெயர் தமுக்க மண்டபம் ஆகும். தமுக்க மண்டபத்தை கட்டியவர் திருமலை நாயக்கர் ஆவார். ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை கூறும் நூல் பார்த்திங்கன்னா புறநானூறு ஆகும். தமிழரின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டமாகும். கோழியூரின் பழைய பெயர் கேட்டாங்கன்னா உரந்தையூர் என்பதாகும். மகளிர் விளையாடும் விளையாட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஓரையாடுதல் என்பதாகும். சிறுவர் விளையாட்டுகள் பம்பரம், கள்ளன் காவலன், நீச்சல், கோழி, கிட்டிப்பூல் போன்றவை சிறுவர் விளையாடும் விளையாட்டுகளாகும். சிறுமியர் விளையாட்டுகள் கரகர வண்டி, தட்டாங்கல், தாயம், பல்லாங்குழி, ஊஞ்சல், இதெல்லாம் வந்து சிறுமியர் விளையாடும் விளையாட்டுகளாகும். இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்றவர் ஔவையார் ஆவார். பாரதிதாசன் அவருடைய நூல்கள் சில: குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, சேரதாண்டவம், தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, தமிழியக்கம் போன்ற நூல்களை இயற்றியவர் பாரதிதாசன் ஆவார். இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்லதுண்டு என்று கூறியவர் பாரதிதாசன் ஆவார். மேலி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை என பாடியவர் கம்பராவார். கம்பர் பிறந்தூர் தேரெழுந்தூர், மயிலாடுதுறை அருகில் உள்ள தேரெழுந்தூரில் பிறந்தவர் கம்பராவார். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளலாவார். கம்பரோட காலம் பார்த்திங்கன்னா 12 நூற்றாண்டாகும்.
கம்பரோட தந்தை பெயர் ஆதித்தன் என்பதாகும். கம்பரோட சிறப்புகள்: கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவிபாடும் என்று கம்பனின் சிறப்பை போற்றுகிறது. கம்பர் இயற்றிய வேறு நூல்கள்: கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழுக்கம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் கம்பர். காண்பவரை கவர்ந்திருக்கும் உள்ளங்களை தன்மயப்படுத்தும் கலை வந்து ஓவியக் கலையாகும். எல்லைகளையெல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு வைக்கும் விந்தை மொழி எதுன்னா ஓவியம் ஆகும். சங்ககால ஓவியங்கள் வந்து கண்ணெழுத்து என்று அழைக்கப்பட்டன. எழுத்து என்பதற்கும் ஓவியம் என்று பொருள் உண்டு என கூறும் நூல்கள் பார்த்திங்கன்னா பரிபாடல் மற்றும் குறுந்தொகை. இந்த நூல்கள் தான் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்று பொருள் உண்டு என கூறுகிறது. எழுத்துக்களை சித்திரங்களாக கொண்ட நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா சீனா ஆகும். நேர்கோடு, வளைகோடு, கோணக்கோடு என்பது எதுன்னு கேட்டாங்கன்னா ஓவியம் வரைவதற்கான அடிப்படை கோடுகள் தான் நேர்கோடு, வளைகோடு, கோணக்கோடுகள் ஆகும். நடுகள் வணக்கம் பற்றி கூறும் நூல் தொல்காப்பியமாகும். ஓவியக்கலையின் வேறு பெயர்கள் என்னென்ன? ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், வட்டிகை செய்தி, இதெல்லாம் வந்து ஓவியக்கலையின் வேறு பெயர்களாக உள்ளன. எண்ணத்தை வண்ணம் துணை கொண்டு வரைபவரை நம்ம என்னென்னு அழைக்கிறோம்னா கண்ணுள் வினைனன் என்று அழைப்பர். ஓவிய கலைஞரோட வேறு பெயர்கள் என்னென்ன? ஓவியர், ஓவிய புலவன், சித்திரக்காரர், கண்ணுள் வினைனன், வித்தக வினைனன், கிளவி வல்லோன், இதெல்லாம் வந்து ஓவிய கலைஞரின் வேறு பெயர்களாக உள்ளன. ஆண் ஓவியர் சித்திராங்கதன் என்று அழைக்கப்பட்டார். பெண் ஓவியர் வந்து சித்திரசேனா என்று அழைக்கப்பட்டனர். ஓவித்தனைய இடனுடை வனப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும். ஓவிய செந்நூல் உரை நூற் கிடக்கையும் கற்று துறைபோக பொற்கொடி மடந்தை மாதவி என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் ஆகும். வண்ணங்களவாமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது புனையா ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது. காட்சிகள் தீட்டப்பட்ட திரைச்சேலைகள் எழினி என்று அழைக்கப்படுகிறது. வண்ணம் தீட்டும் கோள்களின் பெயர் அந்த ப்ரஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா தூரிகை, துகளிகை, வட்டிகை என அழைக்கப்படுகிறது. வண்ணங்கள் குழப்பும் பலகையின் பெயர் வட்டிகை பலகை என்று அழைக்கப்படுகிறது. இறை நடனம் புரியும் இடம், இறை வந்து நடனம் புரியும் இடம் வந்து சித்திரசபை என்று அழைக்கப்படுகிறது. ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா சித்திரக்கூடம், சித்திர மாடம், எழுதுநிலை மண்டபம், எழுதொழில் அம்பலம், எழுதொழில் அம்பலம் என அழைக்கப்படுகிறது. சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனாவார். தஞ்சையை ஆண்ட மராட்டியர்கள் எதை கொண்டு ஓவியம் வரைந்தனர்? அவங்க ஓலை, கண்ணாடி, தந்தங்களை கொண்டு ஓவியம் வரைந்தனர். யார் காலத்தில் மறைந்து கொண்டு இருந்த ஓவியக்கலைக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டப்பட்டன. பல்லவர் காலத்தில் மறைந்து கொண்டிருந்த ஓவியக்கலைக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டப்பட்டன. முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய ஓவிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தட்சிண சித்திரம் என்பதாகும். சித்தன்ன வாசல் எந்த மன்னனால் கட்டப்பட்டன? அவனிப சேகர ஸ்ரீ வல்லபன் என்றவரால் தான் சித்தன வாசல் கட்டப்பட்டது. சித்தன வாசல் அமைந்துள்ள மாவட்டம் புதுக்கோட்டை ஆகும். சித்தன வாசல் ஓவியம் வரைந்த ஆசிரியர் பெயர் இளம் கௌதமன் என்பதாகும். சித்தன வாசல் ஓவியம் எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா கிபி 9 நூற்றாண்டை சார்ந்ததாகும். ஆடு முதலான 12 ராசிகள் மற்றும் விண்மீன்கள் வரைந்த செய்தி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நெடுநல் வாடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th தமிழ் ஓல்டு புக்கில் ஒரு 394 கேள்விகள் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்கள் வரக்கூடிய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் தேவையானது இப்போ ராமானுஜர்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் மற்றதெல்லாம் கண்டிப்பாக செய்யுள் பகுதிகள்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.